இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நாட்டில் நடக்கக்கூடிய கள்ளக்காதல் சம்பந்தமான செய்திகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நாட்டு நடப்பு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் கள்ளக்காதல் சம்பந்தமான செய்திகள் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கள்ளக்காதலும் இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் விருதுநகர் அருகே உள்ள குமாரலிங்கபுரத்தை சேர்ந்தவர் கணேசன் இவருடைய வயது முப்பத்தைந்து ஆடு மேய்க்கும் வேலை செய்து வருகிறார் இவரது மனைவியின் பெயர் அழகம்மாள் இவர்களுக்கு ஜோதி சங்கர் வயது இரண்டு என்ற குழந்தை இருந்தது இவரது பக்கத்து வீட்டில் வசிப்பவர்தான் மருதன் இவருடைய மகன் பெயர் சந்திவீரன் வயது பதினைந்து கடந்த ஆண்டு பள்ளியில் படித்த சக மாணவர் சதீஷ்குமார் என்பவரை கடந்த ஆண்டு கொலை செய்த வழக்கில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருந்தார் இவர் சமீபத்தில் வீட்டுக்கு வந்திருந்தார் அப்போது அழகம்மாள் அதாவது ஆ ஆடு குழலை பறிக்க செல்லும்போது போது செல்லும் போது தன்னுடைய இரண்டு வயது குழந்தையை பார்த்துக் கொள்ளுமாறு பக்கத்து வீட்டைச் சேர்ந்த இந்த மகன் சந்திவீரனிடம் கூறிவிட்டு சென்றிருந்தார் திரும்பி வந்தபோது குழந்தையை காணவில்லை பல இடங்களில் தேடியும் பலனளிக்காததால் அவர் ஆமத்தூர் போலீசில் கணேசன் புகார் செய்தார் போலீசார் சந்திவீரனிடம் விசாரித்தனர் அப்போது அழகம்மாள் வீட்டு வாசல் படியில் ஒரு கடிதம் இருந்தது அதில் குழந்தை வேண்டுமென்றால் முப்பது லட்சம் ரூபாயையும் திருமங்கலத்தில் வந்து கொடுத்துவிட்டு குழந்தையை கன்னியாகுமரியில் வந்து பெற்றுக்கொள்ளும்படியும் எழுதப்பட்டிருந்தது போலீசார் சந்தேகப்பட்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீரனை எழுத சொல்லி பார்த்தபோது அவரது கையெழுத்தும் கடிதத்தில் இருந்த கையெழுத்தும் ஒன்றாக இருந்தது அவரிடம் விசாரித்தபோது குழந்தையை கொலை செய்து தனது வீட்டு கழிவறையில்தான் புதைத்திருப்பதாகவும் ஒப்புக்கொண்டார் போலீசார் கழிவறையை தோண்டி பார்த்தபோது குழந்தை ஒரு சா ஒரு சாக்கு பையில் கட்டப்பட்டு புதைக்கப்பட்டிருந்தது குழந்தையின் பிணத்தை பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் போலீசாரிடம் கொடுக்கப்பட்டுள்ள வாக்குமூலத்தில் சந்திவரன் கூறியிருப்பது என்னவென்றால் என் தாயாருடைய பெயர் ராமலட்சுமி இவருக்கும் பக்கத்து வீட்டில் வசிந்த கணேசனுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததை நான் பார்த்து இதை அவருடைய மனைவியான அழகம்மாவிடம் தெரிவித்து கணவரை கண்டிக்குமாறு கூறியும் அவர் கண்டுகொள்ளவில்லை அதனால் கணேசனை கொலை செய்ய திட்டமிட்டேன் இதனால் சில நாட்களுக்கு முன்பு அரளி விதையை சாறை தயார் செய்து ஒரு பாட்டிலில் எடுத்துக்கொண்டு கணேசன் வீட்டிற்கு சென்றேன் கணேசனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்துவிட்டு அழகம்மாள் வெளியே சென்றார் நான் சைக்கிளில் காத்து அடிப்பது போல பம்பு எடுக்கும் சாக்கில் அந்த வீட்டிற்குள் சென்று அவர்களுக்காக அவருக்காக வைத்திருந்த சாப்பாட்டில் அரளி விதை சாறை ஊற்றிவிட்டு ஓடி வந்து விட்டேன் பின்னர் கணவன் மனைவிக்கு ஏற்பட்ட வாய்த்தாரர்கள் கணேசன் கோபத்தில் சாப்பிடாமலே வெளியே சென்றுவிட்டார் எனது திட்டம் நிறைவேறவில்லாமல் போனது அதிலிருந்தே கணேசனை பழிவாங்குவதற்காக அவரது மகனை கொலை செய்ய திட்டம் திட்டியிருந்தேன் அப்போதுதான் குழந்தையை பார்த்து கொள்ளுமாறு அவரை மலைய அழகம்மாள் என்னிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் கொலையை அன்றே செய்ய முடிவு செய்தேன் எனது வீட்டு செப்டிக் டேங்கி இருந்த இடத்தில் குழியை ஆழப்படுத்தினேன் அதன் பிறகு பக்கத்தில் இருக்கும் ஒரு கடைக்கு சென்று ஒரு பேப்பரை வாங்கி முதலில் மிரட்டல் கடிதம் எழுதினேன் இது திருப்தி அளிக்காததால் மீண்டும் எளிது கடிதத்திலேயே குழந்தை வேண்டுமென்றால் முப்பது லட்சம் ரூபாயை திருமங்கலத்தில் வந்து கொடுத்துவிட்டு குழந்தையை கன்னியாகுமரியில் வெற்றி கொள்ளுமாறு குறிப்பிட்டு அவரது வீட்டு படியில் கடிதத்தை போட்டேன் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை ஜோதி சங்கரின் கழுத்தை இறுக்கி கொலை செய்து அந்த பிணத்தை உரச்சாக்கில் போட்டேன் சாக்குடன் குழந்தையை எடுத்து எனது வீட்டு செப்டி டேங்க் குழியில் போட்டு மூடினேன் இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார்